ஸ்ரீ வால்சன் கண்ணதை பகிர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பக்க படம் பாப்பிலோ. ஹோம் தியேட்டரை வந்து ஒரு கட்ட புதுசில் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 2 ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நான் பார்த்த படங்கள், எனக்கு பிடிச்ச படங்கள், அந்த படங்கள்லாம் அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ என்ன பண்ணேன், தெரிஞ்சவர்கிட்ட போயிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சிறுத்தட்ட ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து சொன்னேன். அவர் வந்து கிட்ட சொன்னால் கொஞ்சம் பட்ஜெட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம் கெஞ்சலாம் மாட்டேன், போனால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் கேட்டேன். செஞ்சு தரேன்னு சொன்னார். பட் எனக்கு 1 வருஷம் ஆச்சு அந்த ஃப்ரேம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. அது என்னமோ தெரியல, போகாத காலம் அவர் எங்கேயோ வேறு இடத்துல போயிட்டார். அட்வான்ஸ் கொடுத்தது கூடயும் என்னால் திருப்பி கேட்க முடியல. செஞ்சு தரேன்னு சொன்னால் தவிர ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்னால் எதிர்த்து பேச முடியல அவங்கள. சரி, தெரிஞ்சவருனால ஒன்றும் கேட்கல. பட் 1 வருஷம் கழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தார். அதில் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து எனக்கு பிடிச்ச படங்கள், நான் பார்த்த படங்கள் அப்படின்ற மாதிரி அதில் லிஸ்ட் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா படங்களும் வாங்கணும்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. அசல் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கினேன். எல்லா படமும் வாங்கிட்டேன், ஒரே ஒரு படத்தை தவிர. அது படம் தான் அந்த பாப்பிலோ. அந்த பாப்பிலோன் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட படம், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அந்த டைமில். சொல்லும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்க்க முடியல, சில நேரத்தில் எனக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி பார்க்கணும்னு ரீசெண்டாக தான் அந்த படத்தை எனக்கு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டு. இந்த படத்தை ஏன் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த படத்தையே இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த படம் பார்க்கும்போது முதல் சீனே சில பேருக்கு வந்து இந்த முதல் சீன் பார்க்கும்போது கொஞ்சம் தொய்வு ஏற்படும் சில நேரத்தில். ஃபஸ்ட்டு சீன் அப்படின்ற மாதிரி கண்டு இப்படிலாம் கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சீன் ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போது அப்படி இருந்துச்சு. அவ்வளோ சோல்ஜர்ஸ் நடக்கும்போது ஒரு பிரம்மாண்டம். அது பிரம்மாண்டம்ன்றது நடக்கிறதுனால சொல்லலை, ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கும்பலாக சேர்த்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது அந்த சீன் பார்க்கும்போது. அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து அவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்து கைதிகளை கூட்டிகிட்டு போகிற ஒரு சீனு பயங்கரமாக இருந்தது அந்த சீன் பார்க்கும்போது. ஒரு அதான் சொல்கிறேன், இந்த கோயில் தேர் திருவிழாவில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம சாமி எடுத்துகிட்டு போவோம் இல்லை, தேர் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிறோம் அந்த படத்தில். அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது, அட்டகாசமாக இருந்தது அந்த சீன் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். எனக்கு மற்றவங்களை எப்படின்னு தெரியல, பார்க்கணுன்னு கண்ணை மூடாமல் பார்த்தோம் படம். பார்ப்போம், அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படத்தையே இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன், நீலாம் வந்து எப்படி உருப்படுவார் அப்படிலாம் எனக்கு கூட கேட்டுக்கிட்டேன். அந்தளவுக்கு பிடிச்சது படம், எக்ஸலண்ட் மூவி. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ரிவ்யூ ப்ரொமோ பண்ணிட்டு இருந்தனால ஆயிடுச்சு. எனக்கு சில கமிட்மெண்ட் ஒர்க்கு, உங்களுக்கே தெரியும், ரெவன்யூக்காக பண்ணல, இது வந்து ஒரு பேஷனுக்காக பண்ணுற ஒரு ரிவ்யூ. அதனால் உங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல படமாக கொடுக்கணும். படம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும். சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லோரும் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில சேகரிப்புகள் அதெல்லாம் சேர்த்து தான் இந்த படத்தில் ரிவ்யூ நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதே போல் நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூ கொடுக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற படம் பாப்பிலோ. டேரக்டர் ஃப்ராங்க்லின் ஜெய் ஸ்காஃப்னர். இயக்கி 1973 திரைக்கு வந்த ஆங்கில திரைப்படம். திரைக்கதையின் சொருக்கம் இதுதான். பெரிய கிரவுண்டில் 100,000+ ஆண்கள் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் உச்சி வெயிலில் வரிசையாக நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் கைதிகள். பிரான்ஸ் நீதிமன்றம் இந்த கைதிகளுக்கு தண்டனை கொடுத்து இவங்களை நாடு கடத்த சொல்லி உத்தரவும் போடுவாங்க. ஸோ தங்களோட தண்டனை காலத்தை கழிக்க ஃப்ரெஞ்ச் குயானா என்ற இடத்துக்கு கடும் போலீஸ் பாதுகாப்போட இந்த கைதிகளை அழைச்சிட்டு போவாங்க. இந்த காட்சியை ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போது கதாநாயகனோட காதலியோ இல்லை மனைவியான்னு எனக்கு சரியாக தெரியல, நீ திரும்பி வந்துடுவ, கவலைப்படாத பாப்பிலோன்னு அந்த பொண்ணு ஆறுதல் சொல்லுவான். அதுக்கு ஹீரோ பக்கத்தில் உள்ள இன்னொரு கைதி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவார். இதை கேட்ட ஹீரோ அந்த கைதியை கன்ஃபியூஸாக பார்ப்பான். இப்படி தான் படம் ஸ்டார்ட் ஆகும். திரைப்படத்தோட கதாநாயகன் பேர் ஹென்ரி சாரிட். இவருடைய மார்பில் ஒரு பெரிய பட்டாம்பூச்சி டாட்டோ இருக்கும். ஃப்ரான்ஸில் பட்டாம்பூச்சியை பாப்பிலோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டாம்பூச்சி டேட்டோ தான் ஹென்ரியை எல்லாரும் பாப்பிலோன்னு கூப்பிடுவாங்க. ஒரு பொம்பளை புரோக்கரை பாப்பிலோன் கொலை செஞ்சிட்டதுனால அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரெஞ்ச் குயானா இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தான் அந்த கொலையை செய்யணும்னும் தன்னை யாரோ இந்த கொலை கேஸ் ஃப்ரேமில் செஞ்சதாகவும் பாப்பிலோன் சொல்லிட்டே இருப்பார்.
இந்த படத்தோட இரண்டாவது கதாநாயகன் லூயிஸ் டேகா. இவர் பிரான்ஸ்லேயே உலுக்கிய ஒரு கள்ளநோட்டு மோசடியில் பெரும் புள்ளியாக இருந்தவர், பணக்கார மனுஷன். நரகத்துக்கே போனாலும் என்னோட பணத்தை வச்சு என்னோட பொண்டாட்டி தன்னை மீட்டு கொண்டு வந்துடுவா அப்படின்ற ஒரு அலாதி நம்பிக்கை உடையவர். பாப்பிலோன் லூயிஸ் டேகா. இன்னும் நூற்றுக்கணக்கான கைதிகள் பெரிய கப்பலை ஏறி பிரெஞ்சு குயானாக்கு போகிறாங்க. இவங்களோட தண்டனை எப்படின்னா, 10 வருஷம் சிறையில் ஹார்ட் லேபராக வேலை செய்யணும், மீதி 2 வருஷம் டெபிள்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற தீவில் தனியாக வாழணும். இடைப்பட்ட காலத்தில் ஜெயிலிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சால் எக்ஸ்ட்ரா 2 வருஷம் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது தனி சிறையில் வாழணும். அந்த தனி சிறை தண்டனை காலத்தில் எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதோட தண்டனையோட கொடூரம் என்ன அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ஜெயிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த ஜெயில் ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கும், சுற்றி காடு, ஒரு 1000 மைல்ஸ்க்கு எதுவுமே இருக்காது, எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி. சரி, கடலை குதித்து நீந்தி தப்பிச்சிடலாம்னு நினச்சாலும் அந்த கடல் அலைகள் திரும்ப தீவுக்கே நம்மளை இழுத்துட்டு வந்து சேர்த்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க கழுகு மாதிரி கைதுகளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தப்பு பண்ணால் மன்னிப்பு கிடையாது, அதுவும் சீரியஸ் அஃபென்ஸ்க்கெல்லாம் தலையை வெட்டிடுவாங்க. அப்படி ஒரு ஜெயில் அது. ஆரம்பத்தில் கைதிகள் எல்லாரும் கப்பல் ஏறி பிரெஞ்சு குயானாக்கு போகிறதா சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 2-3 நாட்கள் கப்பலில் ட்ராவல் செய்யணும். இந்த கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கப்பலுக்கு கீழே இருக்கிற சில ரூமில் அடைச்சிக்கிறாங்க. சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது எல்லாமே அந்த அறையில் தான் பண்ணணும். பாப்பிலோனுக்கு இந்த சிறையிலிருந்து தப்பிக்கணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜுலாட் அப்படின்ற ஒரு கைதிக்கிட்ட கேட்பார். ஆரம்பத்தில் பாப்பிலோன் கிட்ட ஜெயிலிருந்து திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னது இவர் தான். அந்த ஜெயிலை பற்றி நல்லா தெரிஞ்சால் லூயிஸ் டேகா மாதிரி பணக்காரங்க பயோட் ஆப்ஷனில் வச்சு தான் ஜெயிலிருந்து வெளியே போயிடுவாங்க. உங்ககிட்ட போதுமான பணம் இருந்தாலும் நீ இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு ஜுலட் சொல்லுவான். லூயிஸ் டேகாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு பாப்பிலோன் வந்து லூயிஸ் டேகாவை அப்ரோச் பண்ணுவான். உனக்கு நான் பாதுகாப்பு தரேன், பதிலுக்கு நீ எனக்கு பணம் தரணும் அப்படின்னு பாப்பிலோன் ஒரு டீல் ஆஃபர் பண்ணுவான். ஆரம்பத்தில் லூயிஸ் டேகா ரிஜெக்ட் பண்ணாலும் அவனை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து பாப்பிலோனோட டீலை அக்செப்ட் பண்ணுவான். கயானா போகிற வரைக்கும் என்ன நீ சேஃபாக பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன உதவி கேட்குறியோ அதை நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு லூயிஸ் டேகா வாக்கு தருவோம். அன்றைக்கி ராத்திரியே லூயிஸ் டேகாவோட கொலை செய்ய வந்தவனை பாப்பிலோன் சரமாரியாக தாக்க போலீஸ் பாப்பிலோனுக்கு கொடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அந்த கப்பல் ஃப்ரெஞ்ச் கயானாவுக்கு போய் சேரும். சில கைதிகளை காட்டு வேலைக்கு அனுப்புவாங்க, இன்னும் சில கைதிகளை தீவுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த ரெண்டு கஷ்டமான வேலைகள் இல்லாமல் மூணாவதாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பிட்ட சில கைதிகளில் ஜெயிலே இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கிளீனிங் ஒர்க் எல்லாம் பார்க்குற மாதிரி வேலை. லூயிஸ் டேகா தன்னோட செல்வாக்கை யூஸ் செஞ்சு ஜெயிலையே சாகவாசமாக இருக்கலாம்னு ட்ரை பண்ணுவான். தான் கூடவே பாப்பிலோனையும் சேர்த்துக்குவான். அவனோட போராத காலம் டேகாவோட கள்ளநாட்டு மோசடியில் பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். அங்கே பழைய நண்பர்கள் பிரிக்கிறது இல்லை, ரெண்டு பேரும் காட்டுக்கு வேலைக்கு போய் சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிலோனையும் லூயிஸ் டேகாவையும் காட்டுக்கு அனுப்பி வச்சுருவார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். லூயிஸ் டேகா கொடுத்த பணத்தை வச்சு பாப்பிலோன் போட் வாங்கி தப்பிக்கலாம்னு முயற்சி செய்வான். அங்கே ஒரு வியாபாரி கிட்ட பேரம் பேசி போட்டுக்கான பாதி அமௌண்ட்டு கொடுத்துருவான். ஒரு வாரத்தில் போட் ரெடி ஆகிடும்னு அந்த வியாபாரியும் வாக்கு கொடுப்பான். எல்லாரும் காட்டுக்குள்ளே வேலை பார்ப்பாங்க, ஒரே மழையாக இருக்கும், சிலருக்கு ஃபீவர் வந்து இறந்தும் போவாங்க. இதெல்லாம் பார்த்தா லூயிஸ் டேகாவுக்கு பயம் வந்துடும். இந்த காட்டுக்குள்ளே நான் இருந்தால் கண்டிப்பாக செத்துருவேன், நானும் உன் கூட தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேகா பாப்பிலோன் கிட்ட சொல்லுவான். எனிவே அது உன்னோட பணம் தான், சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிலோன் சம்மதம் சொல்லுவான். மறுநாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாப்பிலோனையும் டேகாவையும் ஒரு டெட் பாடியை அப்புறப்படுத்த சொல்லுவார். யாருன்னு பார்த்தா ஜூலட். கழுத்தும் வயிறும் அறுக்கப்பட்டு குடல் வெளியே பிதுங்கி கிடக்கும். இதை பார்த்த டேகாவுக்கு தலை சுற்றி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுவான். போலீஸ் கடுப்பாகி டேகாவை அடிப்பார். டேகாவை காப்பாற்றுற முயற்சியில் பாப்பிலோன் அந்த போலீஸ்காரன் மேலே சுடு தண்ணி ஊற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். இது தப்பிச்ச பாப்பிலோன் நேராக வியாபாரிக்கிட்ட போய் தான் ஆர்டர் பண்ண போட் பற்றி கேட்பான். அந்த வியாபாரியே ஒரு ஏமாத்துக்காரன், அவன் ஆல்ரெடி போலீஸ்கிட்ட பாப்பிலோன் தப்பிக்க போகிற விஷயத்த சொல்லி வச்சிருப்பான். பாப்பிலோனை அரெஸ்ட் பண்ணிடுவான். தப்பிச்சு போக ட்ரை பண்ண குத்ததுக்காக 2 வருஷம் தனிச்சிறை தண்டனை கிடைக்கும். தனி சிறையில் பாப்பிலோன் அனுபவிக்கிற கொடூரங்கள் தான்
திரைப்படத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான பகுதி. சாப்பாடு பத்தாம ரூம்ல இருக்கிற பூச்சிகளை சாப்பிட்றது, வால் பெயிண்டை எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிலியன் காலத்தை ஓட்டுவோம். 2 வருஷமா அந்த 5 அடி ரூம்ல இருந்து ரிலீஸ் ஆகும்போது பாப்பிலோனுக்கு 5 அடி மேல நடக்க முடியாம கீழே விடுற சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இது 2.5 மணி நேர படம். நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ஸ்டோரி கூட இருக்காது. கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு இந்த படத்தை பாருங்க. கொடூரமான தண்டனைகள், ஜீரணிக்க முடியாம சில சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும், காயத்துக்கு மயிலறகால மருந்து போடுற மாதிரி சில மோரல் வேல்யூஸும் இந்த படத்துல இருக்கு. ஆக்சுவலி பாப்பிலோன் அண்ட் டேக்கோட டீல் கப்பல் அந்த ஐலண்ட் போயிட சேர வரைக்கும் தான். பாப்பிலோன் நினைச்சிருந்தா காசு கிடைச்சதும் டேக்காவை சேஃப் கார்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு உண்டாச்சு. அதனால தான் தன்னோட உயிரை பணையம் வச்சு டேக்காவை பாப்பிலோன் காப்பாத்துவோம். தன்னால தான் பாப்பிலோனுக்கு தனி சிறை தண்டனை கிடைச்சது அப்படின்ற குற்ற உணர்ச்சியால டேக்காவும் தன்னோட செல்வாக்கை யூஸ் செஞ்சு பாப்பிலோனுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு மறைச்சு அனுப்புவோம். ஆனா துரதிருஷ்டவசமா அதுவும் போலீஸ்க்கு தெரிய வந்துடும். அதனால பாப்பிலோனோட சாப்பாடு அளவு பாதியா குறைச்சிருவாங்க. உனக்கு யார் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தந்தா அப்படின்ற உண்மையை சொல்லு, உனக்கு ஃபுல் மீல் தர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் மிரட்டும் போது பாப்பிலோன் டேக்கா பேர சொல்ல மாட்டான். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வரும். ஆல்மோஸ்ட் டேக்கா தான் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுத்தான்னு பாப்பிலோன் சொல்ல போவான். பட் உண்மையோட சேர்த்தும் அந்த பேப்பரையும் கசக்கி முழுங்கும் போது நட்புக்கு ஒரு விசுவாசம்னு குஸ்பம்ஸ் வரும். ஆக்சுவலி படத்துல மட்டும்தான் பாப்பிலோனும் லூயிஸ் டேக்காவும் உசுர கொடுக்கற அளவுக்கு நண்பர்கள். ஆனா நிஜத்துல பாப்பிலோன் ரோல நடிச்ச ஸ்டீவ் மெக்வீனும் லூயிஸ் டேக்கா ரோல நடிச்ச டஸ்டின் ஹாஃப்மேனும் எதிரும் புதிருமா இருந்திருக்காங்க. எனக்கு டஸ்டின் ஹாஃப்மேன் ரொம்ப பிடிக்கும். கிராஜுவேட் படம்லாம் 10 மேல ரொம்ப கிரேஸியான மனுஷன் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேரும் செட்ல பேசிக்க மாட்டாங்களோ, தன்னை விட ஏன் ஸ்டீவ் மெக்வீனுக்கு வந்து அதிகமாக சம்பளம் தரப்படுதுன்னு அப்படின்னு டஸ்டினுக்கு வந்து சமக்கோவம். டஸ்டின் ஹாஃப்மேன் இந்த படத்துக்காக 18 பவுண்ட்ஸ் உடல் எடையை குறைச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் போட்டிருந்த அந்த திக் பவர் கிளாஸஸ், இந்த பவர் கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி டஸ்டின் ஹாஃப்மேன் மைனஸ் லெவல் பவர் கான்டாக்ட் லென்ஸை போட்டுட்டு தான் அதுக்கு மேலே இந்த திக் பவர் கிளாஸ் போட்டிருக்காரு. அன்பே சிவம் மாதிரி இருக்கா, மேபி இதோட அது இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம் அன்பே சிவம். ஸோ அன்பே சிவம் படத்தில் கம்பல் சாரும் யூஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இது ரொம்ப டிஸ்கம்ஃபர்டான ஒரு மெத்தட், தலைவலி கூட வரும். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், எனக்கு ஏன் ஸ்டீவ் மெக்வேனை விட குறைவான சம்பளம்னு மனுஷனுக்கு செம கடுப்பு. எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது, மனுஷனுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் இது தங்களோட தொழில் பாதிக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்திருக்காங்க. அதோட ரிசல்ட்டு தான் இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்ட அந்த அழகான நட்பு. ப்ரோமோல கூட சொல்லியிருந்தேன் இது பாப்புலர் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு. டைம் இருந்தால் பாருங்க. பாப்புலர் என்ற ஹென்றி சாரி அவரோட ஆட்டோபயோகிராஃபி நாவலை அவரே எழுதி 1969 பப்ளிஷ் பண்ணார். சுமார் 16 to 21 மொழிகளுக்கு இந்த நாவலை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு பெற்ற இந்த நாவலை படமாக்க 3 கம்பெனி ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஒரே படத்துக்கு 2 பெரிய விநியோகஸ்தர்கள் இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ். பட் இந்த படத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கொலம்பியா பிக்சர்ஸ் அண்ட் அலைட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு 2 பெரிய விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் செஞ்சிருந்தாங்க. அலைட் ஆர்டிஸ்ட் விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு PG ரேட்டிங் தான் கிடைச்சிருக்கு. அதாவது குழந்தைகள் பார்ப்பதற்கு இது ஏற்ற திரைப்படம் அல்ல அப்படின்னு மோஷன் பிக்சர் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா ரேட்டிங் பண்ணிருக்காங்க. பட் அலைட் ஆர்டிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இதை அக்செப்ட் பண்ணல, சண்டை போட்டு R ரேட்டிங்கை வாங்கி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. என்னதான் நட்பை பற்றின படமாக இருந்தாலும் இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படங்கள் அல்ல. வயலன்ஸ் மட்டும் இல்லை, நியூடிட்டியும் இந்த படத்தில் இருக்கு. எதுக்காக அப்படி அவங்க சண்டை போட்டு R ரேட்டிங் வாங்கினாங்கன்னு தெரியல. சம்பவம் தன்னோட மகனோட படம் பார்க்க வந்த ஒரு அப்பா இந்த படத்துக்கு தப்பான ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு நேற்று நியூஸில் பார்த்தேன், அடல்ட் ரேட்டிங்கில் வந்து குழந்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீ ஏன் என்ன உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த தியேட்டர் வந்து அந்த லேடி மேலே 3 கேஸ் போட்டிருக்காங்க. பாவம், அங்கே எப்படி இங்கே இப்படி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பேரண்டல் கைடன்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். அப்பா அம்மா தான் இன்னும் சென்சிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி ஜட்ஜ் கேஸை வந்து தள்ளி வச்சுட்டாரு. எனவே எனக்கு இந்த தீர்ப்பில் ஒப்புதல் இல்லை. அப்புறம் ரியல் பாப்பிலோன் ஹென்றி சாரி இவரை பத்தி பேசியே ஆகணும். அரசு செய்யும் போது இவருக்கு 25 வயசு.
பிரான்ஸ் ஜெயிலர் இவர் ரெக்கார்ட் படி இவர் 11 வருஷம் சிறையில் இருந்திருக்கார். இவர் 7 முறை தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அண்ட் 8வது தடவை தான் அவரோட முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து இந்த நாவலை எழுதியிருக்கார். இந்த நாவலில் 75% தான் உண்மைத்தன்மை இருக்கும்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. நாவலில் வந்த டூயிஸ் டேக்கா ஒரு தனி மனிதன் கிடையாது. ஹென்றி சாரியாக்கு தெரிஞ்ச சில கதாபாத்திரங்களை ஒன்று திரட்டி அவர் உருவாக்கின ஒரு ஆள் தான் லூயிஸ் டேக்கா. உண்மையாகவே பிரான்ஸில் ஒரு கலநாட்டு மோசடி அந்த பீரியடில் நடந்திருக்கு. பட் அந்த கேஸில் பிடிப்பட்டவங்க நேம் லிஸ்டில் லூயிஸ் டேகா அப்படின்ற பேர் இல்லை. நாவலில் கூட இந்த லூயிஸ் டேகா ரோலில் மினிமமாக தான் இருந்திருக்கு. ஆனால் திரைப்படத்தில் அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. சம் ஆக்டிங் அவர். இந்த காரணம் டஸ்டின் ஹாஃப்மேன், இவரோட ஈடுபாடு தான். இந்த படம் ஷூட்டிங் செய்யும்போது பாப்பிலோன் ஹென்றி ஷரியா கூட தான் இருந்திருக்கார். படத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் இறந்தும் போயிருக்கார். படத்தை பார்க்குற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. பாப்பிலோன் திரைப்படத்தில் வர சில காட்சிகள் சில சம்பவங்களும் சிறைச்சாலை திரைப்படத்தில் வந்திருக்குன்னு நான் ப்ரொமோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக சிறைச்சாலை மூவியோட கான்செப்ட் வேற, கதை கருவும் வேற. எனக்கு சிம்லரா தோன்றிய சில விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் செஞ்சுக்கிறேன். சிறைச்சாலை திரைப்படத்துல நடிகர் பிரபு முகுந்தன் அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பார். படத்துல இவருக்கு நிஜமாவே கால் முட்டி உடஞ்சிருச்சு. அதனால நிறைய சீன்ல இவர் சாப்பிடுற மாதிரி ஸ்கிரிப்டை ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகுறது தான் முகுந்தனோட குறிக்கோள். ஆல்மோஸ்ட் 10-12 தடவை எஸ்கேப் ஆக முயற்சி செஞ்சிருப்பார். இதை பார்க்கும்போது எனக்கு பாப்பிலோனோட கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு. பாப்பிலோனுக்கும் அதே குறிக்கோள் தான். அண்ட் நிஜ வாழ்க்கையில 7 தடவை தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கார். ஏன்பா இது ஒரு சிமிலாரிட்டியா, ஜெயிலாம் கைதிகள் தப்பிக்க முயற்சி செய்யலாம் சகஜம் தானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஜெயிலிருந்து தப்பிக்க முயற்ற முகுந்தன் பயங்கரமா அடிச்சு சிறைக்கு இழுத்துட்டு வருவாங்க. அப்போ முகுந்தனோட கையையும் காலையும் சேர்த்து பின்னாடி கட்டி அவருக்கு குடிக்க தண்ணி கொடுப்பாங்க. இந்த சீன் அப்படியே கப்பலில் பாப்பிலோனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் சீன் மாதிரியே இருக்கும். ஆனால் எனக்கு சிறைச்சாலை ரொம்ப பிடிக்கும். பிரபுவோட ஆக்டிங்லாம் அட்டகாசமாக இருக்கும். மோகன்லால் ஆக்டிங்லாம் அட்டகாசமாக இருக்கும். பாட்டு செமையாக இருக்கும். அதோட சீட்லாம் அழைச்சி திரிஞ்சு வாங்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. ஆக்சுவலி இந்த பாப்பிலோன் படத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கைதிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் இல்லாமல் மன ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு வலிமைப்படுறாங்கன்றது நீங்கள் பார்க்கணும். நான் வந்து ஒரு 3 நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன். அது ஒரு ஒரு காமெடியான ஒரு கேஸ். அந்த கேஸ்க்காக நான் ஒரு வாட்டி போனேன். ஆக்சுவலி அந்த 3 நாள் போனது வந்து நான் வெளியே வரும்போது எனக்கு சீரியஸ்லி எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காத அளவுக்கு அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு எனக்கு இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சது. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அங்கே இருக்கும்போது ஃபோன் இல்லை, சத்தங்கள் இல்லை, நல்லா இருந்தது. சாப்பாடு தான் மோசமாக இருந்தது, பாத்ரூமும் மோசமாக இருந்தது. பட் அதெல்லாம் பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்திட்டு நாங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாப்பாடு சாப்பிட்லன்னா வேலையாகாது, சாப்பிட்டு தான் ஆகணும், சர்வைவல் பண்ணி தான் ஆகணும். கோழி நான் முடிஞ்சாலும் மண்ண சாப்பிடுவோம், கோழி காலை சாப்பிடுவோம், இல்லைனா வந்து செஸ்ட் பீஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம், உள்ள ஃப்ளஷ்ஷாக சாப்பிடுவோம். ஆனால் இதில் தலை இருக்கும், கால் நகத்தோடு இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், சாப்பாடுலாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டேன். கூட இருந்த வந்து வினோத்னு பேர், அந்த பையன் வந்து இப்போ வரைக்கும் கான்டாக்ட் இருக்கான். சொல்லுவான், சாப்பிட்லன்னா விலைக்காகாது, நமக்கு தான் கிடைக்கும், சாப்பிட்டு தான் சாப்பிடுது அப்படின்னா. நானும் அவனும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தேன் ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இன்னும் நிறைய காமெடி விஷயம் நடந்தது, அதனால நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், ஷேர் பண்ணியிருந்தேன். டைம் இருந்தால் பாருங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு படமும் ஒரு அனுபவம் தான். ஸோ அந்த அனுபவத்தை பார்க்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.